Hello friends, welcome back to my channel Priyas Lifestyle Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெல்ல சீடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்ல சீடை பண்றதுக்கு ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துப்போம். இதுல தண்ணி ஊத்தி நல்லா கலஞ்சிக்கலாம். இது போல கலஞ்செடுத்த அரிசியில தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணிய வடிகட்டிட்டு இது போல அரிசிய கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல இந்த அரிசியை போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சோம்ல மாவு, அத சல்லடையில போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துப்போம். இது போல ரவை வந்ததுன்னா அத தனியா எடுத்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாயை எடுத்துப்போம். இதுல நம்ம சலிச்சு வச்சோம்ல மாவு அது ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். இப்ப இத வந்து லைட்டா வறுத்துக்கலாம். இப்ப நாம வறுத்த மாவை ஒரு பவுல்ல போட்டாச்சு. வெள்ள சீடை பண்றதுக்கு மாவை லைட்டா வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காவை எடுத்து அதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல இப்ப பாகு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டோம்னா முக்கா டம்ளர் வெள்ளத்தை எடுத்துக்கணும். அந்த முக்கா டம்ளர் வெள்ளத்தை அந்த கடாயில போட்டுப்போம். இப்போ இது நனையிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்தோம்ல தேங்காய் அதை போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துப்போம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது போல ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்ல சீடை பண்றதுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டா வறுத்தோம்ல அந்த மாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அதுல இப்ப ரெடியான பாகை ஊத்திப்போம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கலாம்.
இது போல மாவு வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். மாவு சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ மாவை எடுத்து பார்க்கலாம். இது போல நல்லா உருட்ட வருது பாருங்க. இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இது போல நமக்கு தேவையான சைஸ்ல உருட்டி வச்சுக்கலாம். இது போல நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நாம உருட்டி வச்ச மாவை போட்டுக்கலாம். இப்போ இதை நாம திருப்பி போட்டுடலாம். எண்ணெயோட ஓசை நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வெள்ளை சீடையை எடுத்துடலாம். வெள்ளை சீடை எவ்வளோ சூப்பரா வெந்திருக்குன்னு பாருங்க. இதே போல எல்லா வெள்ளை சீடையும் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதே போல உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.